ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்து பார்த்திங்கன்னா புதினா வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து எல்லாமே எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு போட்டு வச்சுருந்தேன். நல்லா துளுத்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த சைடில் இருக்கிறதெல்லாமே வந்து நான் கட் பண்ணிட்டேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். எந்த உரமும் போடாமல் மண்ணில் வைக்காமையே வந்து நமக்கு இந்த மாதிரி டப்பாலேயே வந்து இவ்வளோ புதினா கிடச்சிருக்கு. இப்போ வந்து நான் சட்னிக்காக தான் இதை வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இந்த தண்ணியை மாற்றிட்டு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம தண்ணி மாற்றணும். மாற்றிட்டு வச்சோன்னா நமக்கு துளுத்து வந்துடும். நம்ம மேலே இருக்கிற கிளை மட்டும்தான் நான் வந்து பறிச்சிக்க போகிறேன். அப்போ தான் வந்து மறுபடியும் துளுத்து வரும். அதனால் நான் மேலே மட்டும் கட் பண்ணி விட்டால் அதுவே நல்லா துளுத்து வரும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், காம்பு கூட ரொம்ப முத்தவே இல்லை, பிஞ்சாகவே இருக்குது. நம்ம அப்படியே கூட போட்டு அரைச்சி சட்னி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். கண்டிப்பாக நமக்கு தேவையானப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு முறை புதினா வாங்கினா போதும் கடையில், நம்ம மறுபடியும் நமக்கு யூஸ் ஆகும். மண்ணில் வைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே கூட வச்சு பாருங்கள். ஆனால் சூரிய ஒளி கொஞ்சம் படணும், அப்போ தான் வந்து நல்லா இந்த மாதிரி தழைச்சி வரும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் நானே இது போல் வச்சுருக்கேன். நிறைய முறை மண்ணில் வச்சுருக்கேன். ஆனால் மண்ணில் வச்சது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக 4-5 செடி வந்து அழுகிடும். இது வந்து எந்த செடியுமே அழுகலை பாருங்கள். உள்ளே கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. ஓகே, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போகிறேன். கட் பண்ணிவிட்டு சட்னி அரைக்க போகிறேன். ஓகே, நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.